ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டபொம்மி பிளாக். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு காரசாரமான சுவையோடு இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் வச்சு அதில் 2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே மிக்சியில் அரைச்சி பொடிச்சுக்கலாம். இப்போது நம்மளோட மிளகு ஜீரகம் வந்து நல்லாவே அரைப்பட்டிருக்கும். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1-5 பெரிய பூண்டு பொருட்களை உரித்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 சின்ன துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை பேஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நொர நொரன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண மசாலாவை ஃபிஷ்ல தடவி ஊற வச்சிடலாம். வாங்க இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து ஃபிஷ்ல ஆட் பண்ணி அந்த மசாலா எல்லாமே ஃபிஷ்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபிஷ்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. நான் இந்த ஃபிஷ் ஃப்ரையை ஜிலேபி மீன் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த ஃபிஷ் வச்சுனாலும் இந்த ஃபிஷ் ஃப்ரையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை வந்து குளத்து மீன் வச்சு பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். மீனுக்கு நம்ம மசாலா தடவும் போது நம்மளோட விரல் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தடவுனீங்கன்னா அந்த மசாலா எல்லாமே அந்த மீனுக்குள்ளே சீக்கிரமாக இறங்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி எல்லா மீனையும் நான் விரலால் அழுத்தி தடவி வச்சுக்கிறேன். ரொம்பவும் அழுத்தக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். மசாலா கலந்து வச்சு இந்த மீனை ஃப்ரிட்ஜில் 1-2 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சிடலாம். டூ ஹவர்ஸ் கழித்து ஃப்ரிட்ஜிலிருந்து மீனை எடுத்தாச்சு. மீன் வந்து நல்லாவே ஊறியிருக்கு. வாங்க இதை இப்போ எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். மீனை பொரிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். நம்ம ஃபிஷ் ஃப்ரைன்னு சொன்னோன்னே நிறைய ஆயில் விட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம்னு நினச்சிருப்பீங்க. இது வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு வறுத்தெடுக்க போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஊற வச்சுருந்த மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 நான்ஸ்டிக் பேன் வச்சு இந்த மீனை பொரிச்சு எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் 1 இரும்பு தோசைக்கல் வச்சு இந்த மீனை வறுத்தெடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெயில் மீன் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. மீன் நல்லா பொரிய ஆரம்பித்ததும் ஒவ்வொரு பக்கமாக அதை திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி மீனை சைட் பை சைட் திருப்பி ஒவ்வொரு பக்கங்களாக அதை நல்லா வேக வச்சுக்கலாம். 1-3 மினிட்ஸில் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிரும். ஃபைனலாக நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நார்மலாக நம்ம பண்ணுற ஃபிஷ் ஃப்ரை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த டேஸ்ட்டே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம குட்டபூமி பிளாக் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.